Hi and musical viewers. Now in the video enna paaka porana what is VST. So video kulla poradhukku munadi idvaraikum en channel neenga subscribe pannalana killa irukka red color button click panni neenga subscribe pannikonga appoda na podra nariya videos vandu neenga enna odanukudane paaka mudiyum. So ipo nama video kulla polam. So first VST nu eduthna adoda definition paakalam. VST stands for Virtual Studio Technology. ஆமாம், இது ரொம்ப இங்கிலீஷாக இருக்குது. நான் விஎஸ்டினா ஈஸியாக சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஎஸ்டி வந்து ஒரு ப்ளகின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து வேறு பேர் இருக்குது. ஒரு ப்ளகின்னு சொல்லலாம். ஆர் வேறு என்னென்னா சொல்லலாம்னா ஒரு சிந்தசைசர் சொல்லலாம், இல்லை வர்ச்சுவல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர்ஸ் இருக்குது. ஸோ விஎஸ்டி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வைக்கலாம். ஸோ விஎஸ்டி இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ தான் பிகினராக இருக்கீங்க. மியூசிக் இப்போ நீங்கள் ஓன் மியூசிக்கை ரெக்கார்ட் பண்ணுறீங்க ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக அப்படின்னா அதில் விஎஸ்டின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ விஎஸ்டி நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துப்போம். ஒரு இந்தியன் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ஒரு வீணா எடுத்துப்போம், இல்லைனா ஒரு சித்தார் எடுத்துப்போம். இப்போ நம்மளால் வந்து சித்தார் சவுண்டு ஒன்று யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து இதுக்காக ஒரு சித்தாரோ இல்லைனா ஒரு பிளேயரையோ நீங்கள் கூப்பிட்டு வந்து உங்களால் வாசிக்க முடியாது. கண்டிப்பாக வாசிக்க முடியாது. பட் அதனால் செய்யலாம். நம்ம அப்படி யூஸ் பண்ணனா உங்களுக்கு வந்து அந்த ரியலிஸ்டிக் அந்த இது இருக்கும். பட் உங்களால் அதை அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், விஎஸ்டி யூஸ் பண்ணலாம். அங்கே தான் வந்து விஎஸ்டின்ற கான்செப்ட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ விஎஸ்டி அப்படின்னா வந்து இப்போது சித்தாருன்ற ஒரு விஎஸ்டி ஒன்று இருக்கும். எல்லாத்துலேயுமே சித்தாருன்னு சொல்லிட்டு ஒரு விஎஸ்டி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர் விஎஸ்டி வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை சிமுலேட் தான் பண்ணும். நல்லா நல்லா நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து விஎஸ்டி வந்து சிமுலேட் தான் பண்ணும். அதே மாதிரி ரியலிஸ்டிக்காக எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ரியலிஸ்டிக் எதுலேயுமே கொண்டு வர முடியாது. சில விஎஸ்டி வந்து அதோடய குவாலிட்டியை பொறுத்து மாறும். அதனால் வந்து நீங்கள் சிலதுலலாம் நீங்கள் ரியலிஸ்டிக்காக நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பியானோலாம் எடுத்திங்கன்னா அதெல்லாம் விஎஸ்டி தான் இப்போ நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் விஎஸ்டி. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற நான் விஎஸ்டிஸை காட்டுறேன். ஸோ நான் FL Studio ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுதான் என்கிட்ட இருக்கிற ஃபுல் கலெக்ஷன் ஆஃப் விஎஸ்டிஸ். இதில் இருக்கிறது எல்லாமே வந்து நார்மலாக உள்ள இன்பில்டாக வந்தது. சிலது வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்கிட்ட நிறைய வீடியோஸில் நீங்கள் கேட்குறீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ நீங்கள் நாதஸ்வரம் எப்படி எப்படி நீங்கள் டோன் எடுத்தீங்க, எப்படி சந்தூர் எப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். அப்புறம் எப்படி நீங்கள் சித்தார் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டார். இதெல்லாம் தான் விஎஸ்டிஸ். விஎஸ்டி தான் வந்து மெயினான ஒரு ரீசன். நீங்கள் வந்து இந்த ரியலிஸ்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு விஎஸ்டி யூஸ் பண்ணால் மட்டும் உங்களால் ஈஸியாக யூஸ் பண்ண முடியும். ஸோ விஎஸ்டி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் ஜஸ்ட் ஒன்றும் கிடையாது. நம்ம இப்போ வந்து நான் ஆல்ரெடி போன ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஸ்டுடியோ வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டுடியோ கூட நம்ம ஒரு கீபோர்டை கனெக்ட் பண்ணிடுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே இருக்கிற இந்த FL ஸ்டுடியோவில் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த கீபோர்டு மூலமாக தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா தோ இது ஒரு ப்ளூ பேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளகின். இது வந்து ஒரு பேஸ் சவுண்டு கொடுக்கும். ஃபார் பேஸ் கிட்டாரோட சவுண்டு கொடுக்கும். இதை வந்து நம்ம தேவையானதை வந்து நம்ம தேவையான ப்ராமேட்டர்ஸ்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மிட்டு அதிக கம்மியாக வச்சுக்கலாம், ட்ரபிள் கம்மியாக வச்சுக்கலாம், பேஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம். அதிகமாக வச்சுட்டு ஆல்ரெடி நான் இங்கே சொன்ன மாதிரி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், மிடி செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் மிடி டிவைஸ் இங்கே காட்டும். இதை நீங்கள் டவுன்லோட் அது நீங்கள் வந்து இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா யூர் குட் டு கோ. உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு பேஸ் சவுண்டு கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இதுக்காக வந்து நீங்கள் ஒரு பேஸ் கிட்டாரையோ இல்லைனா வந்து ஒரு பேஸ் பிளேயரையோ நீங்கள் கூப்பிட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அது மாதிரி பண்ணலாம். பட் ஆனால் வந்து அது வந்து நமக்கு வந்து அஃபோர்டபுள் கிடையாது. இதை நம்ம விஎஸ்டி யூஸ் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஈஸி, நீங்கள் தேவையானது அளவுக்கு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் மெயினாக விஎஸ்டி யூஸ் பண்ணுறோம். ஸோ ரியலிஸ்டிக் விஎஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. ரியலிஸ்டிக் விஎஸ்டிஸ் விஎஸ்டி வந்து நல்ல குவாலிட்டியாக கிடைக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த விஎஸ்டி பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து எந்த விஎஸ்டி வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக இருக்குது. யூடியூப்ஸில் நிறைய இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் போடுறாங்க விஎஸ்டி பற்றி. அதை பற்றி நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. விஎஸ்டிஸ் வந்து ரெண்டு டைப்ஸ் வந்து பிரிக்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் வந்து ஒன்று கிராக்டு விஎஸ்டிஸ், இன்னொன்று வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குறது. என்னை பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் பே பண்ணி வாங்குறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும். அதாவது வந்து அவங்க டெவலப்பர் வந்து உங்களுக்கு இன்னும் அப்கிரேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ வந்து அது எந்த ரன் பண்ணுறதுல எந்த ப்ராப்ளம் இருக்காது. இதே நீங்கள் கிராக் விஎஸ்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சில டைம் லோட் ஆகாது, நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால் உங்களுக்கு வந்து பிசி கொஞ்சம் ஸ்லோவாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரு பட்ஜெட்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே வந்து இப்போ விஎஸ்டிஸ்னு ஒன்று சொல்லிட்டு ஒன்று வாங்க போனீங்கன்னா ஒரு விஎஸ்டிஸ் கிட்டத்தட்ட 8,000 10,000 ஒரு விஎஸ்டி மட்டுமே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அஃபோர்ட் பண்ணி வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து கிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்து விஎஸ்டியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா விஎஸ்டிஸ்க்குமே இப்போ வந்து கிராக் அவைலபிளாக இருக்குது. எல்லா விஎஸ்டிஸ், அதாவது பெரிய பெரிய விஎஸ்டிஸ், நான் சொல்கிற விஎஸ்டிஸ் எல்லாத்துக்குமே கூட இப்போ வந்து கிராக் வச்சுருக்காங்க. ஸோ கிராக் நீங்கள் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் யா, டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்குது, என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிராக் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் என்னால் வாங்க முடியும், என்னால் அவ்வளோ ஒரு விஎஸ்டிக்கு 10,000 பே பண்ணி என்னால் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷன் வாங்குறது பெஸ்ட். ஏன்னா வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது. லைஃப் டைம் ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா அது வந்து லைஃப் டைமாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் பெய்டும் நீங்கள் வாங்குறதா இருந்தால் வாங்கலாம், கிராக்டும் வாங்கலாம். ஸோ இந்த விஎஸ்டிஸ்லாம் நம்ம எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம், எங்கேருந்து நல்ல விஎஸ்டிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் நான் விஎஸ்டிஸ் பற்றி கொடுத்துருக்குறேன். ஸோ இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ப்ராஜெக்ட் FL ஸ்டூடியோவில் சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து நான் வர வீடியோஸ்க்குலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோஸ் பார்த்த உடனே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பிகினர் ஸ்டேட்டில் அப்படியே இருப்பாங்க. ஏன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இன்னும் வர வாரங்களில் நான் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். டுட்டோரியல்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டல்ஸ் எல்லாம் நிறைய வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதை ஒன்று ஒன்றா நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று வந்து நான் அந்த விஎஸ்டிலாம் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி அதை வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்தியன் விஎஸ்டிஸ்லாம் நிறைய பேர் எங்கிட்டேருந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்குது. இன்னும் வர வீடியோங்களில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப் யூ காய்ஸ் லைக் இட். பிடிச்சிருந்துன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் ஆல்சோ உங்களோட கருத்துக்கள்லாம் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். எந்த டவுட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.